ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே ஆஃப்டர்நூன். ஸோ லஞ்ச் செய்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நெத்லி மீன் இருக்குது, அப்புறமேட்டு இறா இருக்குது, நண்டு இருக்குது. ஸோ நெத்லி மீன் குழம்பு வச்சுட்டு இறா வந்து ஃப்ரை பண்ண போகிறோம், நண்டு குருமா நண்டு தொக்கு செய்ய போகிறோம். ஸோ மீன் குழம்பு செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு புளி தண்ணியை வந்து ஊற வச்சுக்கிட்டாங்க. அப்படியே ஒரு ஜாரில் ஒரு வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கிட்டு அந்த பேஸ்ட்டு இந்த கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இறா ஃப்ரை தான் செய்ய போகிறோம். ஸோ அதை வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பவுலில் இறா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பாதி எலுமிச்சப்பழ சாறை வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். சிக்கன் 65 நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே ப்ராசஸ் தாங்க. ஸோ நல்லா ஊறட்டும். இது கடைசியில் தான் செய்ய போகிறோம். இப்போ நண்டு வந்து குருமாவும் வைக்க போகிறோம். அதனால் மீன் குழம்புக்கு நண்டு தாளிக்கிறதுக்கு ரெண்டுமே பூண்டு வந்து இப்போ உரிச்சிட்டு இருக்கோம். இப்போ மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், கொஞ்சம் பூண்டு போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு இந்த கரைச்சி வச்சுருக்க தண்ணியை, புளி தண்ணியை சேர்த்துட்டோம்னா நல்லா கொதிக்கட்டும். அது இப்போ நண்டு குருமாவுக்கு வந்து ஒரு கடாயில் வெங்காயம், கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், பூண்டு, மிளகு, இஞ்சி, அப்புறமா சோம்பு எல்லாமே நல்லா வதக்கிட்டு அதை நல்லா ஆறினதுக்கப்புறமா அது கூட தேங்காய் சேர்த்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டு இந்த நண்டை போட்டுட்டு அது மேலே இந்த பேஸ்ட்டை போட்டு தேவையான அளவு உப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டால் நண்டு குருமா ரெடி. இங்கே மீன் குழம்பும் வந்து கொதிச்சிருச்சு, நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து நெத்திலி மீனை அதில் போட்டுட்டோம். ஸோ மீன் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கணும். அப்போ வந்து குழம்பு நல்லா கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடும். ரொம்பவே ஈஸி தான். இப்போ சாதமும் வடிச்சினேன்னா இப்போ மீன் குழம்பு ரெடி, நண்டு குருமாவும் ரெடி. இப்போ வந்து இறா வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ இறா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த இறாவை போட்டு அது மேலே வந்து வெங்காயம், கருவேப்பிலை போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி பரட்டி எடுத்தோம்னா சூப்பரான இறா ஃப்ரை வந்து ரெடி. இங்கே வந்து நண்டு தொக்குக்கு ஒரு கடாயில் அதே மாதிரியே சோம்பு, எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாமே போட்டுட்டு அதில் நண்டு போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுட்டு தண்ணி வந்து ஊற்றக்கூடாது, தண்ணி தெளித்து விட்டுறணும் அவ்வளோதான். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நண்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. கடைசியாக நான் சிக்கன் 65 ஊற வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து நான் வறுத்துக்கிட்டேன் கடாயில் எண்ணெய் ஊற்றி. இன்றைக்கி வந்து எங்கள் சண்டே ரொம்பவே சூப்பராக போச்சு. எல்லா வெரைட்டியான நான்வெஜும் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.